மாவட்டம் மூன்றடைப்பில் காரில் சென்ற நகை வியாபாரியிடம் 1.5 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட புகாரில் சம்பவம் நடந்த இடத்தில் கைரேகை நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகிறார்கள். இதுகுறித்த கள விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தவர்களுடைய ஏதாவது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதா, விவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது திருநெல்வேலியிலிருந்து, அதாவது வடமாநிலத்தைச் சேர்ந்த சுசாந்த் என்பவர் திருநெல்வேலியிலிருந்து தொழில் செய்து வருகிறார். நகை வியாபாரம் உள்ளிட்ட தொழில்கள் செய்து வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு அவர் 1.5 கோடி ரூபாயுடன் திருநெல்வேலியிலிருந்து கேரள மாநிலம் நெய்யாற்றங்கரைக்கு நகைகள் வாங்குவதற்காக அவருடைய காரில் சென்றிருக்கிறார். அவருடைய கார் அந்த காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் திருநெல்வேலியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மூன்றடைப்பு பகுதிக்கு வந்தபோது அவரை தொடர்ந்து வந்த பார்ச்சுனர் காரில் வந்த மற்றும் ஸ்விஃப்ட் காரில் வந்த 7 நபர்கள் அவரை காரை மறித்து மிளகாய்ப்பொடி தூவி அவரை தாக்கி அங்கிருந்து பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காரின் பின் இருக்கையில் அதற்கான லாக்கர், பணம் வைப்பதற்கான லாக்கர் உள்ளிட்ட இருக்கிறது. இந்த சூழலில் பணத்தை உடனடியாக கொள்ளையடிக்க முடியாத நிலையில் நான்குவழி சாலையில் பின்னாடி வந்த வாகனம் அவர்கள் இங்கே சாலையில் சண்டையிடுவதை கண்டு அவர்கள் கீழே இறங்கி இருக்கிறார்கள். இதனையடுத்து அந்த சுசாந்துடன் அந்த காரையும் கடத்தி சென்ற நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய நெடுங்குளம் என்ற கிராமத்திற்கு அழைத்து சென்று ரயில்வே பாலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் காரை நிறுத்தி அவரை அந்த பணத்தை கொள்ளையடித்து விட்டு அவரை கீழே இறக்கி விட்டுட்டு அந்த காரையும் அங்கேயே விட்டுவிட்டு தாங்கள் வந்த காரில் இங்கிருந்து சென்றிருக்கிறார்கள். இந்த காரில் தற்போது வந்து கைரேகை நிபுணர்கள், காவல்துறையைச் சேர்ந்த கைரேகை நிபுணர்கள் இந்த கைரேகை அந்த சம்பவங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காரில் முழுமையாக கைரேகையில் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. சம்பவ இடத்துல திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் ஆய்வு செய்துட்டு சென்றிருக்கிறார். இது தொடர்பாக நாங்குநேரி டிஎஸ்பி ராஜு தலைமையில் 6 தனிப்படையினர் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். 6 தனிப்படையினர் தங்களுடைய அந்த தனிப்படை மூலமாக விசாரணை அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. மூன்றடைப்பு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலியிலிருந்து அவர் நெய்யாற்றங்கரைக்கு காரில் சென்ற நபர் அங்கிருந்து கடத்தி வரப்பட்டு அங்கு அருகில் இருக்கக்கூடிய நெடுங்குளம் பகுதியில் இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டு இங்கிருந்து 1.5 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. காரில் லாக்கர் அமைத்தும் காரில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது அவரோட வந்த நபர்களிடமும் விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட்டு வருகிறது. 2 உதவியாளர்களோடு அவர் வந்த நிலையில் அவர்களோடு வந்த நபர்களிடையும் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து விசாரணையானது இருக்கக்கூடிய நிலையில் 6 தனிப்படையினரும் இந்த வந்த நபர்கள், அதாவது அந்த காரின் எண் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிவமணி, தொடர்ந்து விசாரணை குறித்த நிலவரங்களை பதிவு செய்யலாம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.